நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து அன்றாரம் நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி பார்ப்போம். சரவணன் ஐயாட்ட கேட்குறார் கேள்வி வழக்கம் போல். ஐயா, இப்போ இந்த மன இயக்கத்தை பற்றி ஒரு சாதாரணமான புரிதல் இருந்தால் மட்டும் போதும், ஒரு ஆழமான ஆள் மனசில் பதிய வைக்கிறது மாதிரி எந்த புரிதலும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதேமாரி எண்ணங்கள் தானாக தான் வருது, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இதை என்னால் எளிதாக ஏற்றுக்கவும் முடியுது, புரிஞ்சுக்கவும் முடியுது. இப்போ மன இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கூட எனக்கு ஏன் இந்த துன்பம் துயரமெல்லாம் ஏற்படுது? நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நிரந்தரமான எந்த ஒரு மாற்றமும் எனக்கு ஏற்படலையே, அது ஏங்கய்யா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம சரவணய்யா சொன்ன பதிலை சொல்லுங்கள் பாருங்கள். அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. அதாவது மனதோட இயக்கத்தை பற்றி புத்திபூர்வமான புரிதல் மட்டும் போதும், ஆள் மனசில் பதிய வைக்க வேண்டிய எந்த புரிதலும் இங்கே தேவையில்லை. ஆனால் நாம் இங்கே எந்த இடத்துல தவறாக புரிஞ்சுக்கிறோங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். நம்ம இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கருவி ரெண்டே ரெண்டு தான், ஒன்று வந்து உடல், இன்னொன்று வந்து மனம். நம்ம உடலோட செயல்பாட்டை ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். நம்முடைய உதவி இல்லாமல், நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் தானாக செயல்படுற உள் உறுப்புகளோட இயக்கம், இந்த இரத்த ஓட்டம், இருதய துடிப்பு, நுரையீரலோடைய மூச்சு வாங்குகிற தன்மை, இது மாதிரி ஒரு இயக்கம். மற்றொன்று வந்து வெளிப்புற உலகத்தில் நம்ம அறிவை பயன்படுத்தி செய்கிற செயல். இப்போ காலையில் தூங்கி எழுந்துச்சிருந்து ராத்திரி படுக்கிறது வரைக்கும் கூட நம்ம செய்கிற எல்லா விதமான உடல் உறுப்பு செயலும் இதோட இதில் வந்துடுது. இதே மாதிரி நம்மளோட மனசோட செயல்பாட்டையும் ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக வர இந்த எண்ணங்களான உணர்வுகளாகிய பயம், வருத்தம், கோபம், கவலை, இது மாதிரி ஒரு சங்கதி. இன்னொன்று இந்த வெளிப்புற உலகில் வந்து நம்மளுக்கு தேவையான செயலை செய்கிறதுக்கு நம்ம மனசை பயன்படுத்தி சிந்திச்சு தான் செயல்பட்டு ஆகணும். இப்போ ஒரு இன்பமான ஒரு வாழ்வியல் முறைக்கு எல்லா திட்டமிடங்களும் அவசியமாக இருக்குது. அதனால் இப்போ வந்து இந்த மனசோட இயக்கத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இப்போ நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் எண்ணங்கள் உணர்வு எல்லாம் தானாக வருதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோபம், பயம், வருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த நம்ம உணர்வு ஏற்பட்டாலும் அது நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ திருப்பி உங்கள் கேள்வியை திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கள் பார்ப்போம். அதாங்கய்யா, இப்போ புரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட எனக்கு இந்த வருத்தம், கோபம், பயம் எல்லாமே வழக்கமாக ஏற்படுத்தினா இருக்குது, என் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படலையே, அது ஏங்கய்யா? கரெக்ட். அதாவது இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக வருது அப்படிங்கிறது தானே புரிதலுங்கிறது. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் தான் புரிஞ்சுக்கிட்டேனே, அப்புறம் எனக்கு ஏன் நான் விரும்புகிற மாதிரி எண்ணம் அல்ல உணர்வு ஏற்படலை அப்படின்னு என்றீங்க. ஆமாங்கய்யா, இப்போ புரிதலுக்கு முன்னாடி கூட எனக்கு இப்படி தானே இருந்துச்சு. அப்படி இல்லை, அந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி எண்ணங்களும் உணர்வுகளும் வந்துக்கிட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் புரிதலுக்கு அப்புறம் கூட எல்லா எண்ணமும் உணர்வும் வழக்கம் போல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ புரிதலுக்கு முன்னாடியும் புரிதலுக்கு பின்னாடியும் எல்லா விதமான உணர்வும் வழக்கம் போல் தான் வரும்னா இந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் என்ன தான் பயங்கய்யா? ப்ளீஸ் சொல்லுங்கய்யா, ப்ளீஸ். இந்த கேள்வி வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பாதையில் பயணிக்கிற எல்லாத்துக்கும் நிறையா பேத்துக்கு இருக்குது. இனி இதுக்கான பதிலை வந்து நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் வந்து தானாக தோணி தானாக மறையுது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். எந்த எண்ணம் வரணும், எந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிற தேர்வு செய்கிற எந்த உரிமையும் நம்மளுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மன இயக்கம் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றுங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த கட்டுப்பாட்டில் இல்லாத மன இயக்கத்தை நம்ம முயற்சியால் கட்டுப்படுத்துறது வீண் வேலை அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதனால் மனசை கட்டுப்படுத்த நாம் செய்கிற முயற்சியிலிருந்து நம்ம விடுபட்டுடுறோம். மனசை கட்டுப்படுத்துகிற முயற்சியை விட்டு விடுறதுனாலேயே சிறிது காலத்துக்கு அப்புறமேட்டு ஒரு நிம்மதி, ஒரு அமைதியான மனநிலை நம்மளுக்கு ஏற்படுது. அப்புறம் நம்மளுக்கு இந்த அமைதியான அனுபவம் நம்மளுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. அந்த அனுபவம் வந்து நம்மளை விட்டு போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பிடிவாதமாக அதை போய் பற்றி பிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிடுறோம். ஓ, அப்படிங்களா? அப்போ இந்த அனுபவத்தை பற்றி பிடிக்கிறது தான் நம்மளோட அந்த முயற்சி தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்குங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள் சரவணன் ப்ளீஸ். ஆமாங்க, இப்போ மனசில் இருக்கிற ஒரு அனுபவத்தை மாற்றணும்னு நினைக்கிறது வந்து ஒரு விதமான இன்ப நாட்டம். இப்போ இந்த இன்ப நாட்டம் தான் இங்கே பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சியை கைவிடுறதுனால ஒரு அமைதியான அனுபவம் ஏற்படுது. ஆனால் அப்படி ஏற்பட்ட இந்த அமைதி அனுபவம் கூட நம்மளுக்கு பிடிச்சிருக்குது.
அந்த அமைதி அனுபவம் நம்மளை விட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுறோம். இது கூட ஒரு விதமான இன்ப நாட்டமாக தான் அமைஞ்சு போயிடுது. ஓஹோ, அப்போ நான் என்ன தாங்க பண்ணுறது? சரி, நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். அதாவது இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு கூட நம்மளுக்கு பழையபடி இந்த இன்ப நாட்டம் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு ஆழமான புரிதல் தேவையாக இதை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். அதுக்கு ஐயா சரவணன் ஐயா என்ன பதில் சொல்கிறார்னா, இப்போ மனசோட இயக்கத்தை அதோடய செயல்பாட்டின நம்ம அறிவு புரிஞ்சிக்கிட்டதால் நம்ம மனசை கட்டுப்படுத்தலான்னு சொல்லிட்டு இந்த அறிவு தப்பு கணக்கு போட்டு திரும்பவும் நம்ம புரிதலுக்கு எதிராக மனசை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவு வந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மனசை கட்டுப்படுத்துகிற முயற்சினால தான் இந்த போராட்டமும் முரண்பாடும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பல தடவை மனசில் நம்ம அறிவு தோற்று போயிடுது. நம்ம அறிவு எப்போ ஒரு முடிவுக்கு வந்து மனசை கட்டுப்படுற முயற்சியை நிறுத்திடுதோ அப்போ தான் இந்த சும்மா இருத்தல் அப்படிங்கிறது கூட தானாக நிகழுது. மனசை சரிபெயன்ற பொறுப்பை நம்ம அறிவு எடுக்காமல் இருந்ததுன்னா எல்லா விதமான எண்ணமும் உணர்வும் தானாக வந்து அந்த வினாடி நேரத்தில் தானாக அப்படியே மறைஞ்சு கூட போயிடுது. இப்படி பிரவாகமாக ஓடுற ஒரு மன இயக்கத்தை தான் நம்ம விடுதலைன்னு கூட சொல்கிறோம். அப்படின்னா இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற எண்ண உணர்வுனால தான் இந்த மனசுலையும் உடலையும் பாதிப்பு ஏற்பட்டுறாதுங்களா? நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது இப்போ ஒரு சின்ன ஐஸ் கட்டி வந்து உங்கள் கையில் எடுத்து வச்சா நீங்கள் எத்தனை நேரம் அந்த கையில் வச்சுருக்க முடியும்? ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஐஸ் கட்டி உங்களால் பிடிச்சி வச்சுக்க முடியாது. அப்படியே துடிச்சு போய் தரையில் அப்படியே வீசிடுவீங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஐஸ் கட்டியை வந்து ஐஸ் பாக்ஸிலிருந்து வெளியே எடுத்து வைக்க சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பும் வராது. இதை சுலபமாக உங்களால் செய்யக்கூட முடியும். அது மாதிரி இந்த ஐஸ் கட்டிய மாதிரி தான் நம்மளுடைய எண்ண உணர்வும் அது ரொம்ப நேரம் நம்மக்கிட்ட நீடிச்சுதுன்னா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். எவ்வளோ நேரம் நீடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாதிப்பு கூட அதிகமாக தான் இருக்கும். இப்போ எண்ண உணர்வு வந்து குறைஞ்ச நேரம் நீடிச்சுன்னா பாதிப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி எதனாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இப்போ நீண்ட நேரம் நீடிக்கிற எண்ண உணர்வு வந்து நீங்கள் வந்து ஒரு தேல்கடி மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த குறைஞ்ச நேரம் நீடிக்கிற எண்ண உணர்வு வந்து ஒரு கொசுக்கடி மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நீங்கள் வச்சுக்கலாம். அது சரி, அது எப்படி நம்மள்கிட்ட வந்து சில எண்ண உணர்வு மட்டும் குறைஞ்ச நேரமும் சில எண்ண உணர்வு மட்டும் அதிக நேரமும் நீடிக்குது? நல்ல அருமையான கேள்வி. இப்போ நம்ம புரிதலின்படி எல்லா எல்லா உணர்வுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக தான் வந்து தானாக தான் மறைஞ்சிட்ருக்குது. இப்போ நம்மளுக்கு பிடிக்காத உணர்வு ஏற்படுறப்ப அந்த உணர்வு வந்து நம்மள்கிட்ட நிரந்தரமாக தங்கி விட்டதாக தவறாக எண்ணிக்கிட்டு அதை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டுடுறோம். இப்படி அப்புறப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து திரும்ப திரும்ப அதை நினைவுப்படுத்திக்கிட்டு அந்த உணர்வையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி தானாக வந்து போக வேண்டிய எண்ண உணர்வை இப்படி எதனாச்சும் ஒரு வகையில் நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு போராடி போடுறோம். அதனால் அந்த உணர்வு வந்து ரொம்ப நேரம் நம்மக்கிட்ட நீடிச்சு இருக்குது. அதனால் உடல்லையும் வந்து ஒரு மாதிரி ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நம்மளை அது பாதிக்குது. எந்த கணத்தில் வந்து இந்த உணர்வு எல்லாமே இயற்கையானது அப்படின்னு நம்ம அறிவு புரிஞ்சிக்கிட்டு இயற்கையான ஓட்டத்தில் எந்த குறுக்கீட்டும் செய்யாமல் இருக்கிறப்ப அந்த உணர்வு கூட நம்மளை விட்டு கொஞ்சம் சீக்கிரத்துலேயே அது போயிடுது. ரொம்ப குறைஞ்ச நேரம் தான் நம்மகிட்ட இருக்குது. இப்படி புரிஞ்சிக்கிறதுனால எண்ண உணர்வு எல்லாமே தானாக தோணி தானாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதோடய பாதிப்பு கூட ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. நம்ம உணர்வோட சண்டை போட்டுக்கிட்டு நம்மளோட முழு சக்தியும் விரையாமைக்கிட்டு இருந்த நம்ம வந்து இப்போ வெளிப்புற வேலைக்கு நம்மளோட சக்தியை பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட செயலை சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்படி எண்ண உணர்வுகளோட போராடாமல் சுதந்திரமாக வாழ்கிறது தான் ஒரு ஞானியோட அணுகுமுறையாகவும் இருந்துகிட்ருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது.
பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள